கலையரிசியம்மா, என்ன குழம்பு? கறி குழம்பு. தாளிக்கே பார்ப்போம். பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கு. எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போடுங்க. பட்டை சோம்பு போடுங்க. அடுத்து கருவேப்பிலை. வெங்காயத்துக்கல்ல கறி வேக வைக்கும்போது போட்டிருப்பீங்கல்ல, அதை கொஞ்சம் போட்டாச்சு. மீதி அதில் போட்டாச்சு. மீதி இதில் போட்டாச்சு. கறி வேகும்போது உப்பு போட்டிருப்பீங்க. கறி வேகும்போது கொஞ்சம் உப்பு. சொல்லுங்கள். இஞ்சி கொஞ்சம் பேசு. கறிலையும் போட்டீங்க வேகிறதுக்கு. அடுத்து தேங்காய் அரைச்சல். அரைச்ச தேங்காய் விழுது. இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கலையரிசி டிசைனாக வைக்கும், குழம்பு டிஃப்ரெண்ட்டாக வைக்கும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். சொல்லுங்கள். மல்லித்தூள் போடுங்க. ரெண்டு கரண்டி. ரெண்டு கரண்டி. ரெண்டு கரண்டி மல்லித்தூள் போடுங்க. அவங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு. மிளகாய்த்தூள் போடுங்க. வெயிலுக்காக பார்த்து பார்த்து போடுங்க. மிளகாய்த்தூள் கறி வேகிறதுக்கும் மஞ்சத்தூள் போட்டாச்சு. குழம்புலையும் மஞ்சாத்தூள். அடுத்து ஒரு வதக்க மசாலா கருகி போகாமல் இருக்க கொஞ்சமாக தள்ளி வேக வச்ச கறி. வேக வச்ச கறி. வேக வச்ச கறியை மசாலாவில் தூக்கி ஊற்றியாச்சு. அவ்வளோதான். நம்ம நல்லா கொதித்து வந்தானே, அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். கொதிக்கட்டும். சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு. எது வேக வச்சதா? வேக வைக்க உருளைக்கிழங்கு. மீதி இருக்க தேங்காய். மீதி இருக்க தேங்காய் போடுங்க. எல்லாத்தையும் குழம்பு வாசம் இப்போ அடிக்குதே கவகமனு. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வாசம் அடிக்குதா? கலையரிசியோட குழம்பு வாசம் வீடியோ எடுக்கிறதுக்கே வாசம் அவ்வளோ வாசம் அடிக்குதுங்க. சாதம் ரெடியானா சோத்தை போட்டு சாப்பிடலாம் போல இருக்கு. கலையரிசி அப்படி வைக்கிது. கவகமனு அடிக்குது. அப்படியேப்பா வாசம் தான் அடிக்குது. வாசம் அடிக்குது. கலகலம் மாடியை விட்டு கீழே இறங்கிருச்சு வாசம். மல்லித்தலையை போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். ஆஃப் பண்ணுங்க பார்ப்போம். மல்லித்தலையை போட்டு கலையரிசி அடுப்பாமல் திருச்சி வாசம் வெளியில் போகாமல்